ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு த ஆனந்த் ஃபுட்ஸ். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆன சர்தார் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, கார்த்திக், ராஜேஷா விஜயன், ராஷிகண்ணா, லைலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்துமே நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஜிவி பிரகாசல் வந்து இசையமைச்சிருக்காங்க. அண்ட் பிஎஸ் மித்ரன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஹீரோ படத்தை டைரக்ட் பண்ண டேரக்டர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கார்த்தி தான் படத்தில் மொத்தம் ரெண்டு கெட்டப்பு, ஒன்று போலீஸு, இன்னொன்று வந்து ஸ்பை த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லலாம். வேறு லெவலில் கார்த்திக் வந்து பர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டார். ஸ்டோரியுமே வந்து அன்பிரடிக்டபுளாக இருக்கும். எந்த இடத்துலையும் வந்து இந்த சீன் தான் இப்படி தான் நடக்குமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ரொம்ப வந்து அன்பிரடிக்டபுளாக ரொம்ப சூப்பராக வந்து ஸ்டோரி வந்து கொண்டு போயிருக்காங்க. அண்ட் படத்தில் நடித்த லைலாவாக இருந்தாலும் சரி, அண்டு ராஷிகண்ணா அண்ட் ராஜேஷா விஜயன், இங்கே மூணு பேருமே, மூணு பேரோட கேரக்டருமே ரொம்ப வெயிட்டான கேரக்டர். சும்மா ஒரு சின்ன ரோலுங்கிறது இல்லாமல் படத்தோட அவங்களும் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மூணு பேரோட உமன்ஸ் கேரக்டருமே ரொம்ப வேல்யூபுளாக ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லிங்கன்னா, ரொம்ப மூணு பேர்த்தோட கேரக்டருமே அழகாக எழுதியிருக்காரு பிஎஸ் மித்ரன் அவர்கள். அண்டு நம்ம கார்த்தி இந்த படத்தில் மொத்தம் 14 கெட்டப் வந்து போட்டிருக்காரு. அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரிலேட்டடாக வந்து அவரோட கேரக்டர் இருக்குது. அண்ட் சும்மா அந்த 14 கேரக்டருமே சும்மா அந்த வேஷம் போட்ட மாதிரி இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு தனியாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சொல்லியாகணும், பாராட்டுக்களும் சரி. கார்த்தி மொத்த படத்தையும் வந்து ஹோல்டு பண்ணி நிற்கிறார் மனுஷன். ரொம்ப ஜாலியாகவும் நீங்கள் ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பார்க்கலாம், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பார்க்கலாம். ரெண்டு கேரக்டருமே வெரைட்டியாக வேறு வேறு மாதிரி கார்த்திக் வந்து கொடுத்துருப்பார். படத்தோட ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அது ஃபீல் பண்ணுவீங்க, கண்டிப்பாக வந்து பாருங்கள். படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து இது வரைக்கும் இந்தது இல்லாமல் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வேரியேஷன் காட்டி ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க. கார்த்தி வந்து பின்னி பெடல் எடுத்துட்டாருன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லலாம். இந்த தீபாவளி சர்தார் தீபாவளிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தோட ஃபஸ்ட் ஆப் ரொம்ப என்கேஜாக வேறு மாதிரி வந்து கொண்டு போயிருப்பார். இதில் நடித்த கார்த்தியாக இருந்தாலும் சரி, இந்த படத்தை டைரக்ட் பண்ண மித்ரனாக இருந்தாலும் சரி, ரொம்ப என்கேஜாக ஒரு வேறு லெவல், ஒரு ஃபன்னாகவும் இருக்கும், ஆக்ஷனாகவும் இருக்கும். முக்கியமாக இன்டர்வல், எதிர்பார்க்காத ஒரு இன்டர்வல் மாதிரி நினைக்காதீங்க, ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கும். பட் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு வேற மாதிரியான ஒன்று இருக்கும். அதே மாதிரி படத்தில் ஒரு ஜெயில் சீன் வந்து வேற மாதிரி வந்து பண்ணியிருப்பார் நம்ம கார்த்தி அவர்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் தியேட்டரில் படத்தை பார்த்தே ஆகணும், அந்த மாதிரி தான் சொல்ல முடியும், வேற மாதிரி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தோட செகண்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃபுமே வந்து நல்லா என்கேஜாக கரெக்டாக மூவ் பண்ணிடுறாங்க. படத்தோட ரன்னிங் டைம் வந்து 2 hours 46 minutes, அந்த 2 hours 46 minutes வந்து படத்தை வந்து ரொம்ப என்கேஜாக ரொம்ப சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்கிறது தான் உண்மை. சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் எல்லாரோட ஆக்டர்ஸோட அப்டேட்டு இருக்குது, வந்து பாருங்கள். அவ்வளோதான் வட்டாமாமே.